சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் கறி குழம்பு டேஸ்ட்டில் மீல் மேக்கர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறினதும் தண்ணியிலேருந்து அதை இது போல் புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக இது போல் அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே இது கூடவே 2 பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்ச மசாலா பொடியையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு மீல் மேக்கர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி வந்ததும் 1/2 முடி தேங்காயை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.